நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேலூர் அடுக்கம்பாறை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயது இளம்பன் வேலூர் பிரபல ஜவுளி கடையில் வேலை பார்த்து வருகிறார் அதே கடையில் காட்பாடியை சேர்ந்த வாலிபர் ஒருவரும் வேலை பார்த்து வருகிறார் கடையில் வேலை பார்க்கும் போது அடிக்கடி இருவரும் சந்தித்துக் கொண்டதால் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது அதனால் நேற்று இரவு காதல் ஜோடி இருவருமே வேலூர் கோட்டை பூங்காவில் தனியாக சந்தித்து பேச முடிவு செய்தனர் அதன்படி இரவு வேலை முடிந்ததும் அவர்கள் ஒன்பது ஐம்பது மணிக்கு வேலூர் கோட்டை பூங்காவிற்கு சென்றனர் பூங்காவின் ஒரு ஓரத்தில் அகலி கரையை ஒட்டி அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களை மூன்று பேர் கொண்ட கும்பல் நோட்டமிட்டது மூன்று வாலிபர்களும் காதல் ஜோடி அருகே வந்தனர் திடீரென அவர்கள் இளம்பெண்ணை தனியாக இழுத்தனர் அப்போது தடுத்து அவரது காதலனை அடித்து முதைத்தனர் பெரிய கத்தியை எடுத்து அவரது கத்தில் கழுத்தில் வைத்து மிரட்டி உட்காரவும் வைத்தனர் பின்னர் இளம்பெண் அணிந்திருந்த கம்மலை பறித்தனர் அவரது செல்போனையும் பறித்து விட்டனர் இதையடுத்து இளம்பெண்ணை கும்பல் கற்பழித்ததாகவும் கூறப்படுகிறது இதில் அவள் அரடி கூச்சலிட்டார் அப்போது இளம்பெண்ணை அந்த கும்பல் தாக்கியது முகத்தில் காயமடைந்த அந்த பெண் அவர்களிடமிருந்து தப்பிக்க போராடினார் சத்தம் கேட்டு அந்த பகுதிக்கு சிலரும் ஓடி வந்தனர் இதையடுத்து கும்பல் காதல் ஜோடியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த இளம்பெண் வலியால் அலறினார் திகைத்த அவரது காதலன் இது பற்றி வேலூர் வடக்கு போலீஸ் நிலையத்திலும் தகவலை தெரிவித்தார் போலீசார் இளம்பெண்ணை மீட்டு அடுக்கம்பாறை அரசு ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காதல் ஜோடியிடம் அத்துமீறிய கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் அண்ணா சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்தனர் வேலூர் சரக டிஐஜி ஆன காமலி போலீஸ் சுப்பரண்டான பரமேஷ் குமார் மற்றும் போலீசார் வ போலீசார் வடக்கு போலீஸ் நிலையத்தில் விசாரணை நடத்தினார்கள் அண்ணா சாலையை ஒட்ட பொதுமக்கள் போ போலீசார் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது